வணக்கம் நண்பர்களே, இந்த காணொளியில் வைரிசெட்டிப்பாளையம் அன்ன காமாட்சி அம்மன் கோயிலில் கம்பீர சிலையாக நின்று கொண்டு இருக்கும் மன்னர் வீர அழகுமுத்து கோன் குறித்து காண இருக்கிறோம். நமது சகோதரன் காணொளி காட்சியகத்தை இதுவரை பின்தொடராதவர்கள் தயவு செய்து பின்தொடருங்கள். நிறைய வரலாறு குறித்தான பல காணொளிகள் வர இருக்கின்றன. அவற்றை தவற விடாமல் கண்டுகளிக்க மணி பொத்தானையும் சொட்டுக்கிடுங்கள். தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்டாலங்குளம் என்ற ஊர் உள்ளது. அதனை தலைமை இடமாக கொண்டு ஆட்சி செய்த மன்னர் அழகுமுத்து கோனுக்கும் ராணி அழகுமுத்தம்மாளுக்கும் 1710 நமது இந்திய முதல் விடுதலை வீரர் வீர அழகுமுத்துக்கோன் பிறந்தார். 1729 தம்பி சின்னழகுமுத்துக்கோன் பிறந்தார். அழகுமுத்து என தொடர்ந்து பெயரிடும் வழக்கம் அவர்களிடம் இருந்துள்ளது. 1750 இவர்களின் தந்தை மன்னர் அழகுமுத்துக்கோன் அனுமந்தகுடி போரில் வீர மரணம் அடைந்தார். தந்தை இறந்த அதே ஆண்டு வீரழகுமுத்துக்கோன் தன்னுடைய 22 வயதில் மன்னராக முடிச்சூட்டி கொண்டார். முதன் முதலாக ஆங்கிலேயர்களை எதிர்த்தும் பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டுவதை தடுக்கவும் செய்தார் வீர அழகுமுத்துக்கோன். இதனால் கோபமுற்ற ஆங்கிலேய அரசு பிரிட்டிஷ் ஜெனரல் காஞ்சாகிப் மருதநாயகம் பிள்ளையை அனுப்பி வைத்தது. வீர அழகுமுத்துக்கோனுக்கும் பிரிட்டிஷ் அடிமை மருதநாயகம் பிள்ளைக்கும் பெத்தநாயக்கனூர் கோட்டையில் போர் நடந்தது. உக்கிரமான போரில் வீர அழகுமுத்துவின் வலது கால் சுடப்பட்டது. இருப்பினும் 3 மணி நேரம் போர் தொடர்ந்தது. தாய் மண்ணின் உரிமைக்காகவும் சுதந்திரத்திற்காகவும் போராட்டிய அழகுமுத்துக்கோன் பிடிபட்டார். அவரை நேருக்கு நேர் சந்திக்க பயந்த கும்பினியப்படை அவரது கைகளிலும் கால்களிலும் விலங்குகளை பூட்டி பீரங்கிக்கு முன்னால் நிறுத்தியது. அவரை போலவே கைகளில் பூட்டப்பட்ட விலங்குகளோடு அவனது 6 துணைத் தளபதிகளும் 248 வீரர்களும் நிறுத்தப்பட்டார்கள். எங்களை எதிர்ப்போர்க்கு இதுதான் கதி என்று கும்பினிப்படை எக்காலமிட்டபடி அவர்களை சுற்றி சுற்றி வந்தது. மன்னிப்பு கேட்டால் இக்கணமே விடுதலை, வரி கொடுக்க சம்மதித்தால் உயிர் மிஞ்சும் என்று காஞ்சாகிப் மருதநாயகம் பிள்ளை எவ்வளவோ எடுத்து சொல்லியும், தாய் நாட்டின் மானத்துக்காக மரணத்தை முத்தமிடவும் நாங்கள் தயார் என்ற வீரன் அழகுமுத்துக்கோனின் கர்ஜனையை கேட்டு கும்பினிப்படை அதிர்ந்தது, ஆத்திரம் கொண்டது. 248 வீரர்களின் தோள்கள் வெட்டிச் சாய்க்கப்பட்டன. நிறுத்தி வைக்கப்பட்ட 7 பீரங்கிகளின் வாயில் இடப்பக்கம் 3 தளபதிகளையும் வலப்பக்கம் 3 தளபதிகளையும் நடுவில் வீரன் அழகுமுத்துக்கோனையும் நிறுத்தினார்கள். பீரங்கிகள் வெடித்துச் சிதறின. வீர மைந்தர்களின் இரத்தத்தால் நனைந்தது நடுக்காட்டு சீமை. இந்தியாவின் விடுதலைக்காக தன் இன்னுயிரை முதல் காணிக்கையாக்கி இந்திய விடுதலை வரலாற்றின் பக்கத்தில் இடம் பிடித்துக் கொண்டார் வீரன் அழகுமுத்துக்கோன். தாய்மண்ணை அடிமைப்படுத்த நினைத்த ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக விடுதலை பெருமூச்சு விட்ட முதல் வீரன் அழகுமுத்துக்கோன். வீர அழகுமுத்துக்கோன் காஞ்சாகி மருநாயகம் பிள்ளையை எதிர்த்து பெத்தநாயக்கனூர் கோட்டையில் போரிட்டதாக கிடைத்திருக்கும் ஆதார நூல் வம்சமணி தீபிகை. இது எட்டையாபுரம் சமஸ்தானத்தில் வேலை செய்த சுவாமி தீட்சிதர் என்பவரால் எழுதப்பட்டது ஆகும். அதில் அழகுமுத்துக்கோன் மற்றும் அவரது 5 படைத்தளபதிகளும் பீரங்கி வாயில் வைத்து சுடப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எட்டையாபுரம் ஃபாஸ்ட் அண்ட் பிரசன்ட் என்ற ஆங்கில நூலை கணபதி பிள்ளை என்பவர் எழுதியுள்ளார். அதிலும் வம்சமணி தீபிகையில் கூறியுள்ளபடியே சொல்லப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி. விக்கிபீடியா மற்றும் தேவர்குலம் பிளாக். காணொளியை முழுமையாக கேட்ட நன்னெஞ்சங்களுக்கு என் நன்றிகள் பல. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.